ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அகம் சமையல். இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் அம்மியில் அரைச்சி சிம்பிளாக ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சட்டியில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து வேக வச்சு எடுத்துங்க. தக்காளி பழமாக இருந்தால் உங்களுக்கு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஆறு பூண்டு பல், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதே புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகத்தை அம்மியில் நுணுக்கி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி பொடி பண்ணி செஞ்சிங்கன்னா ரசம் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு ஒன்று ரெண்டு தட்டினா போதும், பூண்டு நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ டவுன்லலாம் இந்த மாதிரி அம்மி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி குட்டி உரலில் இடிச்சு செஞ்சிங்கனாலும் ரசம் இதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வேக வச்சுருக்க தக்காளியை இந்த புளிக்கரைசலில் சேர்த்துடலாம். வெந்திருக்கனால தோல் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். தக்காளியை குக்கரில் கூட நீங்கள் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வர்றப்ப தக்காளி உள்ளே நல்லா பாயில் ஆகிருக்கும். நம்மளுக்கு கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு பேன் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம பொடிச்சு வச்சுருக்க சீரகம் பூண்டு போட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, பெருங்காயம் கருகிராமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம புளிக்கரைசில் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒயிட் ரைஸ் ரசம் கூட ஊறுகாய் துவையல் வச்சு சாப்பிட்ற காம்பினேஷன் ரொம்ப செம்மையாக இருக்கும். உடம்பு சரியில்லாதப்ப ரசம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலை சேர்த்துருங்க. இதில் ரசம் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நுரக்கட்டி வர்றப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பரான கமகமன்னு ரசம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.